இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இயேசுவோடு பல பெண்கள் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு இயேசுவுக்கு பணிவிடை செய்து வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிற்கு ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். அவர்களில் பெண்களும் உள்ளடங்குவர். இயேசு கிறிஸ்துவிற்கு பெண் சீடர்கள் மிக மிக முக்கியமாக உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தின் பொழுது. அந்த சிலுவை பயணத்தில் பெண் சீடர்கள் தான் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். ஆண் சீடர்களெல்லாம் துன்பம் பிரச்சனை வந்தபொழுது ஓடி போய்விட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியாளர் மிக அருமையாக ஆண் பெண் சமத்துவத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு பெண்ணியவாதி என்றே சொல்ல முடியும். இந்த லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பார்த்தால் ஒரு ஆணை குறித்து பேசியிருந்தால் உடனே ஒரு பெண்ணை குறித்து பேசுவார். ஒரு ஆண் இறைவாக்கினர் என்று சொல்லியிருந்தார், அடுத்தபடியாக ஒரு பெண் இறைவாக்கினரை குறிப்பிடுவார். அந்த அளவிற்கு ஆண் பெண் சமத்துவத்தை மிக அதிகமாக மையப்படுத்தி பேசக்கூடியவர் இந்த லூக்கா நற்செய்தியாளர். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், முக்கியமான பெண்கள் இயேசுவுக்கு சீடர்களாய் இருந்தது. ஒரு சிலருடைய பெயர்கள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் குறிக்கப்படாத எத்தனையோ பெண் சீடர்கள் இயேசுவுக்கு இருந்திருக்க கூடும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பம் வந்தபொழுது இயேசுவோடு கூட இருந்த இந்த பெண் சீடர்களைப் போலதான் நம்முடைய வீடுகளிலும் பெண்கள் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு மீட்பின் பயணத்தை தொடர்ந்தது போல குடும்பங்களை கட்டி காத்து வருகிறார்கள். வெளியில் சொல்ல முடியாத வேதனைகள், வெளியில் சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக, குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளுக்காக என்று எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு பெண்கள் இன்று குடும்பங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த கத்தோலிக்க திரு அவையிலும் கூட மிக முக்கியமாக பெண்களுடைய பங்களிப்பு என்பது பங்கு காரியங்களிலே மிகச் சிறப்பாக இருக்கிறது. அது அன்பியங்களாக இருக்கலாம், பக்த சபைகளாக இருக்கலாம், இன்னும் பல ஆலய காரியங்களாக இருக்கலாம். எல்லா இடங்களிலும் பங்கு தந்தையோடு இணைந்து மிக அருமையாக பங்கின் காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த பெண்கள். ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் அல்லது மேடையில் இருப்பதில் இவர்களுடைய பங்கேற்பு, அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது.
ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக எப்பொழுதுமே தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே பெண்களை மையப்படுத்திதான், பெண்களை உயர்வாக பேசிதான் பணி செய்திருக்கிறார். இரத்தப்போக்குடைய பெண், அந்த அம்மாவினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு பாராட்டினார். இன்னும் சிறப்பாக அந்த ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டினார். ஏன், தான் மெசியா என்று தானே ஒருவரிடம் முதல் முதலாக சொன்னார் என்று சொன்னால் அது சமாரிய பெண்ணிடத்தில்தான். பெண்ணிடம் பிறந்தவராய், அன்னை மரியாளின் வழியாய் இந்த உலகத்தில் பிறந்தவராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில நாம் பெண்களை எப்படி பார்க்கின்றோம்? குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை, அவர்கள் ஒரு நோயினால் படுத்து கிடக்கின்ற பொழுதும் நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்கள் எத்தனையோ நன்மையான காரியங்களை, பாராட்டுக்குரிய காரியங்களை செய்தாலும் நாம் அவர்களை மனம் விட்டு பாராட்டுவதில்லை. குறிப்பாக அவர்கள் வீட்டை சுத்தம் செய்வார்கள், உங்கள் துணிகளை துவைத்து கொடுப்பார்கள், உங்களுக்கு உணவு சமைத்து கொடுத்திருந்திருப்பார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் அவருடைய கடமை என்று நாம் சொல்லிக்கொண்டு அவர்களை பாராட்டுவதில்லை. அவர்களுக்கு சிறிய அளவில் கூட நாம் உதவி செய்வதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று பல ஆண்கள் குடித்துவிட்டு இந்த பெண்களை இன்னும் அடிமைகளாய் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையையும் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியில பெண்களை மையப்படுத்தி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையில ஆண் பெண் என்ற ஒரு சமத்துவத்தை நாம் கடைபிடிப்போம். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்து ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்தார். யாரேனும் ஒருவரை மேலாகவும் ஒருவரை கீழாகவும் வைத்து பார்ப்பதற்கு அல்ல. இந்த உலகில் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் விளையேற பெற்றவர்கள், எல்லோரும் ஆசி பெற்றவர்கள், எல்லோரும் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் யாரையும் எதற்காகவும் அடிமைப்படுத்தாமல், அடிமையாக நினைக்காமல் ஒருவரை ஒருவர் மதிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்போம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மனிதர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். இதோ இந்த புதிய நாளை மாபெரும் கொடையாக நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களிலே எங்களுடைய ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதித்து இந்நேரம் வரை எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டான நிலைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீர்தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இதோ இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்திற்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பத்தில் நீர் பிரசன்னமாய் இருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே. எந்தவித தீய எண்ணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் எங்களை, எங்கள் பிள்ளைகளை நெருங்காதபடியாய் தூய் ஆவியானவரே நீர் பார்த்து கொள்வீராக. நாங்கள் எல்லா காரியங்களையும் ஞானத்தோடு செய்யும்படியாய் தூய் ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்துவீராக. நாங்கள் எங்களுடைய பலவீனங்களில், எங்களுடைய குடும்பத்தாரோடு, எங்களுடைய நண்பரோடு, எங்களோடு பணி செய்யக்கூடிய பிள்ளைகளோடு ஆண்டவரே நாங்கள் கோபப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம். நாங்கள் அவர்கள் மனம் புண்படும்படியாய் நடந்திருக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ பிறரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் தேவையான அன்பின் இதயத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. பல நேரங்களிலே நாங்கள் பிறரை தீர்ப்பிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் எங்களை மன்னிப்பது போல ஆண்டவரே நாங்களும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தருவீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள், குறிப்பாக
கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்துவீராக. குழந்தை செல்வத்திற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கவாறு ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை இன்னும் அதிகமாய் அனுபவிக்கும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை உயர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.